ஓகே ஹை ஹலோஸ் வணக்கம், வெல்கம் டு எல்டி மெட்டீரியல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் தரமான கண்டனே சொல்லலாம் கைஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான கண்டனே சொல்லலாம். பார்த்திங்கன்னா நம்ம சூசைட் மாண்டேஜ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் ட்ரைனிங்கில். சூசைட் மாண்டேஜ், அது போக கிரனேட் மாண்டேஜ். கிரனேட் மாண்டேஜ் நிறைய பண்ணியிருக்காங்க. சூசைட் மாண்டேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரில. இதை நம்ம புதுசாக ஒருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரைனிங்கில் கிரனேட் நம்மளுக்கு இப்போ நாலு தரம் எல்லாம் சரி கிரனேடாக போட்டு போட்டு சாவடிப்போம் அப்படின்னு பார்த்தா நம்மளை டக்கு டக்குன்னு சாவடிச்சிட்றாங்க. சரிடா, எப்படியாவது ஒருக்கையாவது நம்ம கிரனேட் வச்சு எல்லாரையும் போட்டு தெரியணும்டா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா இது சும்மா கிரனேட் அப்படியே தூக்கிட்டே கையில் போகிறேன், பார்த்தா ஒருத்தனை போட்டேன்னு நினைக்கிறேன், அட்டி நம்மளும் சேர்ந்து வெடிச்சிடணும், அவனையும் போட்டுறணும், நம்மளும் சேர்ந்து வெடிச்சிடணும். அது பேர் தான் சூசைடு. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வேறு லெவலில் ஒன்று நடக்கும் பாருங்கள். இப்போ பக்கத்தில் அவனை அப்படியே பக்கத்தில் கொண்டு போவேன், அவனை பக்கத்தில் அப்படியே கொண்டு போய்ட்டு அவனும் வெடிச்சிடுவேன், நம்மளும் வெடிச்சிடுவேன், எனக்கு கில்லு கிடச்சிடும். இங்கே வருங்க, அப்போ 15 கில்லு இருந்துச்சா இப்போ 16 கில்லு. சரி ஓகே, அப்படியே போவோம் போவோம், ஓவோம், ஓடுவோம், ஓடி ஓடியே வேணா ஒருத்தர் பக்கத்தில் வாங்கடா, ஒரு கண்ணடா போடுறேன், சூசைட் பண்ணுவோம், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துச்சாவும், நீ சித்து சித்து விளாடுவோமே வரீங்களானே. ஏய் வெடிச்சிரு, ஐயோ சரி சரி கைஸ். இதே மாதிரி இந்த வீடியோ அது போக நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, வியூஸ் போக மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரியாது. சரி பார்த்து நம்ம ஷேர் பட்டனை மட்டும் கொஞ்சம் பையனை அழுத்தி விட்ருங்க. ஷேர் பட்டன் அழுத்திட்டிங்கனாலே போதும். சரி ஓகே, அதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணி விட்டுருங்க, எனக்கு தெரியும். சரி ஓகே, இங்கே மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தனுக்கு பக்கத்தில் கிரனேட் போட்டேன், தம்பி டாப்புன்னு வெடிச்சிட்டாரு. சரி இங்கே இந்த ஏரியாவில் வேறு லெவல் சம்பவம் நடக்கும், இங்கேயும் ஒரு கில் எடுத்துருவேன் வேறு லெவலு. இங்கே அதே மாதிரி தான், அடி போடு சாவு, வேறு லெவல் வேறு லெவல். பாருங்க கைஸ், இந்த இதுக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு லூசு பையன் நம்மள மாதிரியே கிரனேட் தூக்கி போட முடிச்சா எவன்டாவே யாராவே நம்ம கூட சேர்ந்த மாதிரி இருக்கேன், சேர்றா அவனுக்கு கூட டீம் ஓட்டலாமா அப்படின்னு பார்த்தா நம்மளே பக்கத்தில் வச்சு கொல்ல போயிட்டியான். சரி கிரனேடை குக் பண்ணி இவனுக்கு பக்கத்தில் ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் எனக்கும் பாதி லைஃப் குறைஞ்சிருச்சு. ஆட்டா பாவீங்களா, என்னடா எனக்கும் செத்து குறைச்சிடுறீங்க அப்படின்னு. இங்கே வேறு லெவலு, இப்படி ஒரு கிரனேட் தூக்கி போட்டேன் வேறு லெவலு, அங்கே வாருங்க எத்தனை கில்லுன்னு. எல்டிங் ரிட்டரா கொக்கா ட்ரிப்புள் கில்றா பாடுறா ஏய். சரி இங்கே கிரனேடை குப்பிட்டேன், இப்படி படுத்துட்டு போடணும், இது பேர் தான் டாக்டிக்ஸு. அவனை போட்டாச்சு, நம்மளும் பார்த்தா செத்தாச்சு. சரி பேண்ட் இருக்கே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், ஒருத்தனும் இங்கே பார்க்கல. சரி குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிரனேடை, ஒரு அந்த லூஸ் பேன் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டேன், டோப்புன்னு அவனுக்கு வெடிச்சிருச்சு. சரி ஓகே இப்போ நம்ம தவண்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வேறு லெவல் மூமெண்ட்டுக்கு, பாவீங்களா என்னடா கிரனேட் தூக்கி போட்டா ஏன் பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூசு பையன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். சரிடா அவனுக்கு ஒரு கிரனேட் போட்டு நம்ம குக் பண்ணி போடுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த கிரனேட் என்ன செய்யறதுன்னு தெரில, பார்த்தா அது என் கையில் அந்த மணிக்கே வெடிச்சிருச்சு. சரி இங்கே ஒருத்தன் குக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், இந்த படி வீட்டு பக்கத்தில் வரப்பலாம் அந்த மூமெண்ட்டு தான் ஞாபகம் வருது. சரி இங்கே இருந்தால் இங்கே குக் பண்ணி போட்டேன் பார்த்தா அந்த நம்ம நல்ல வேலைக்கு நம்மளும் பக்கத்தில் போயிடுவோம், ஆனால் பக்கத்தில் போய் நானும் சேர்ந்து வெடிச்சிட்டேன். இது பேர் தான் சூசைடு. ஐயோ இந்த ஏரியா போகிறப்போ பார்த்து தான்டா கிரனேட் போடணும்டா சாமி. போட்டே 2 கில் ஸ்ட்ரீக்கு வேறு லெவலு, ஒரு கில் எடுத்தாச்சு, இங்கே போடு கிரனேடா போட்டே. ஆஹா ஒரு கில்லு வேறு லெவலு, வெற்றி கொடியேட்டு. ஐயோ திருப்பி வந்துடாம கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, என்ன இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அது பார்த்தீங்கன்னா என்னடா மாண்டேஜ் இதுக்கு முன்னாடி நிறையா போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாண்டேஜ் போட்டால் நம்ம சேனலில் வியூஸ் போக மாட்டேங்குது. சரி நார்மலாக அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் யோசித்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டால் அதுவும் இப்போ வியூஸ் போக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தான் அதை பார்த்துக்கிடணும், பார்த்து நீங்கள் தான் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி விடணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய வீடியோக்கு எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது, ஒரு குறைஞ்சது ஒரு 200 வியூஸ் வருது. நார்மலாக முந்திலாம் போட்ட எல்லா வீடியோவும் 350-400 வியூ போகும், இப்போ அவ்வளோலாம் போக மாட்டேங்குது. சரி ஓகே, அதை மட்டும் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து நம்ம ஷேர் பண்ணால் மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. உங்களுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் கண்டென்ட் யோசித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணவா இல்லை மறுபடியும் மாண்டேஜ் வீடியோஸே போடட்டா, உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்னோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் பாருங்கள், மறக்காமல் எல்டி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபா, லவ் யூ மகாஸ், தேங்க்யூ பாய். Let me in, yeah.